ஹாய் நான் உங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முடக்கத்தான் கீரை சூப்பு பார்க்க போறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க எங்க வீட்டு பக்கத்திலே வந்து முடக்கத்தான் கீரை வந்து இப்போ தான் இருக்கு அதுலேருந்து நான் கொஞ்சம் எல்லாம் பறிச்சு நம்ம வந்து சூப்பு போட போறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க இதுதான் முடக்கத்தான் எப்படி இந்த பாருங்க நல்லா படர்ந்துகிட்டு இருக்கு இது பக்கத்தில் நான் ஒரு வாதா மரம் வச்சிருக்கோம் அந்த மரத்து பக்கத்துலேயே தான் பாருங்கள் அந்த மரத்து பக்கத்துலேயே வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து வளர்ந்துட்டுருக்கு இப்போதான் வருது இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் பறிச்சு சூப்பு பண்ண போகிறேன் இப்போ முடக்கத்தான் இலைய வந்து நான் பறித்து கொண்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் காய் பாத்தீங்களா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இது அப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போமா இது காஞ்சதுக்கப்புறம் பாருங்க இப்படி இருக்கு இதுக்குள்ள வந்து விதை இருக்கும் அந்த விதையை தான் நம்ம எடுத்து வீட்டிலேயே முளைக்க போடலாம் ஈஸியாக வளரக்கூடியது உள்ள விதையை உரித்து வீட்டிலேயே வந்து முளைக்க போடலாம் ஈஸியாக வந்து வளரக்கூடியது இந்த இருக்கு பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா ஆ இந்த விதையை வந்து நம்ம வீட்டிலேயே முளைக்க போடலாம் ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் மண்ணில் போய் வச்சு விட்டிங்கன்னா அது அழகாக வந்துடும் இந்த முடக்கத்தானோட காய பாருங்களேன் எப்படி இருக்கு ஒரு மாதிரி இதய வடிவில் இருக்குது பார்த்தீங்களா இதய வடிவில் இருக்குல்ல பாருங்கள் இது இதய வடிவில் இருக்கிறதுனால என்னவோ தெரியல இது வந்து இதயத்திற்கு ரொம்ப நல்லது இந்த முடக்கத்தான் சாப்பிட்றதுனால இதுல வேற என்னென்ன பலன்கள் இருக்கு மூட்டு வலி அதிகமா வர தொடங்கிடுது வயசாயிடுச்சுன்னு இல்ல இப்போ இப்ப இப்ப வர ஜென்ரேஷன் எங் எங்க இருக்கிற இருக்கிறவங்களுக்கே வந்து மூட்டு வலி வந்து அதிகமா வர்றது இந்த முடக்கத்தான் சூப்பு தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுனால மூட்டு வலி வந்து சரியாயிடும் அப்புறம் இதுல வந்து சளி இருமல் அதை வந்து சரி பண்றக்கூடிய மருத்துவ குணம் வந்து இந்த முடக்கத்தான் கீரையில இருக்குது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இத வந்து எண்ணெயில போட்டு காய்ச்சி எடுத்து தலைக்கு தேய்ச்சோம் அப்படின்னா பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முடி உதிரு பாத்தீங்களா அந்த பிரச்சனை இருக்கிறவங்க இது தலை இந்த இதை எண்ணெயில போட்டு காய்ச்சி தேய்ச்சிங்கன்னா சரியாயிடும் முடி சுத்தமா உதிராது பொடுகு பிரச்சனையும் சரியாயிடும் அப்புறம் முடக்கு வாதம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கு ரொம்ப சிறந்த மருந்து இது எல்லாமே வந்து நீங்க இந்த முடக்கத்தான் கீரையில அவ்வளவு பயன்கள் இருக்குது எல்லாரும் செஞ்சு பாருங்க இதை நான் இன்னைக்கு முடக்கத்தான் கீரையில என்ன பண்ண போறேன் அப்படின்னா சூப்பு தான் செய்ய போறேன் இந்த முடக்கத்தன் கீரையை வச்சு தோசை சுடலாம் முடக்கத்தன் கீரை குழம்பு வைக்கலாம் முடக்கத்தன் கீரையை வச்சு ரசம் பண்ணலாம் அப்புறம் வந்து தைலம் பண்ணலாம் எண்ணெயில போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்க்கலாம் இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்கு இதை கட்டாயம் எல்லாரும் வந்து வளர்த்து விடுங்க இது எங்க வீட்டு தோட்டத்துல இருந்தா பறிச்சிட்டு வந்ததுதான் சோ இதை வச்சு நம்ம இப்ப இன்னைக்கு சூப் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க தூப்பு செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏழு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்திருக்கிறேன் ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா ல போட்டு அடிச்சுக்க போறேன் இதோட நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் முடக்கத்தான் கீரை இதையும் போட்டு மிக்சி வச்சு அடிச்சு எடுத்துக்க போறேன் வாங்க நம்ம மிக்சி போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இத நான் வந்து அலசி எடுத்துருக்கேன் அலசினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து முடக்கத்தான் கீரையை நான் வந்து சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்க போறேன் வாங்க இதை அரைச்சிக்கலாம் பாருங்க இத நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்துல நான் ஒரு மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதி வரவும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் இதுல ஊத்தி நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி வந்து கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் நான் இன்னைக்கு மிளகு கம்மியாக தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா போடலாம் ஆனால் நான் மிளகு மட்டுமே சேர்த்துக்க போறேன் இப்போ என் குழந்தைக்கு கொடுக்கறதுனால மிளகு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் அவ கொஞ்சம் காரமாக இருந்தா குடிக்க மாட்டா நான் பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் மிளகு தூள் போட்டுப்பேன் மேலே உங்கள் வீட்டில் கான் அந்த மாதிரி இருந்ததுன்னா கான் பொறிச்சு இது மேலே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி குடிச்சிடுவாங்க அப்படியே கொடுக்கறத விட இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும் சூப்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சூப்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கு இது சைடா ரெடி ஆகட்டும் இப்ப இதுக்குள்ள வந்து இதுக்கு நம்ம இதுல போட்டு சாப்பிடறதுக்கு கான் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க நான் வந்து கான் வந்து கடையில வாங்கியிருக்கேன் இதை வந்து நம்ம அப்பா பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு வடைச்சட்டில எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கான் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வத்திருச்சு சூப் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முடக்கத்தான் கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இத நம்ம குடிச்சிடலாம் இது மேல நான் கொஞ்சமா பெப்பர் தூள் போடுறேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பெப்பர் கூட்டிக்கோங்க குறைச்சுக்கோங்க அதுக்கு மேல நம்ம பொரிச்சு வச்சிருக்க கான் சூப்பரான நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான முடக்கத்தான் கீரை சூப்பு ரெடி எல்லாரும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்